चैनल उषा केसीमा म स्वागत गर्न चाहन्छु ओके एउटा भिडियो रहेको छ छुट्टै काइन्ड अफ यु नो 25 इयर्स अफ विजयिस्म रहेको छ है कलिउड सम्राट म्याशअप भन्ने रहेको छ है रिक्वेस्ट आइरहेको थियो ट्रिब्युट टु थालापाथी भनेर है ओके उहाँको जुन जर्नी रहेको छ 25 इयर्सको आई थिङ्क कलिउड इन्डस्ट्रीको फिल्मी जर्नी रहेको होला सायद है हामी हेर्छौँ है हेरेको छ होइन कस्तो छ है उहाँको स्टार्टिङदेखि अहिलेसम्मको इट्स 9 मिनट्सको रहेको छ है भिडियो हामी हेर्छौँ है त कस्तो लाग्छ है त सुरु गरौँ है त உருவாகிறதுக்கு 10 மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம் ஒரு இன்ஜினியரோ டாக்டர் உருவாகிறதுக்கு 4-5 வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது மீனுக்கு காலிடா மீனுக்கு காலிடா இல்லையா உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் கிட்ட வந்து உன் மூச்சிய மேலப்பட என் கண்ணில் நீ தெரிய ஐ லவ் யூ சச்சின்னு நீ சொல்லல அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க கூட்டு வழி பண்ணுவாங்க என் பசங்க சின்ன பசங்க தான் ஆனால் சீன் பார்ட்டிங்க இல்லை ஒவ்வொருத்தரும் சிங்க கூட்டிங்க சிறுத்தை கூட்டிங்க நாங்கள் தப்பு பண்ணுறவங்க இல்லை தப்பு தட்டி கேட்குறவங்க இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன் இங்க என்ன தோணுதோ அதை செய்யும் இவரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு பட் அது சரியா போகல ஆரம்ப காலத்துல 6-7 படம் அவங்க அப்பா சிஏ சந்திரசேகர் டைரக்ஷன் நடிச்சாரு 1996 விக்ரமன் டைரக்ஷன்ல பூவே உனக்காகல நடிச்சாரு அதுல ஆரம்பிச்ச கமர்ஷியல் சக்சஸ் தான் இவரை முன்னிலைப்படுத்துச்சு அதை தொடர்ந்து சில காலங்கள் ஆக்ஷன் அப்புறம் ரொமான்டிக் லவ் மூவிஸை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாங்க
2003 சடனாக பிரேக் த்ரூவாக அமைஞ்ச படம் தான் திருமலை. டேர்னிங் பாயிண்ட் இன் ஹிஸ் கரியர்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கில்லியில் சொல்லி அடித்தார் மேசிவ் ஹிட். அதைத் தொடர்ந்து மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி வரைக்கும் செம்ம ஹிட்டு. பட்டி தொட்டியங்களும் இவர் பேர் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா நடிகர்களும் தன் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற 50வது படமும் இவருக்கு தோல்வியை கொடுத்துச்சு. தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் அந்த சுமைகளை தோளில் சுமந்து சிகரம் ஏறத் தொடங்கினார். 2011 ஒரு கம்பேக் ஃபிலிம் காவலன் படத்தில் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நண்பன் துப்பாக்கியில் புது அவதார் எடுத்து விஜய் கேட்டஸையும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கைதட்டி ரசிக்க வச்சார். தலைவா படம் சரியாக போகலனாலும் அவர் ஃபேன்ஸ் மனசில் ஒரு தலைவனாக ஒரு நல்ல மரியாதை ஏற்படுத்துச்சு. மோகன்லால் கூட சேர்ந்த ஜில்லா, சோசியல் இஷ்யூ பேஸ்டு ஸ்டோரியான கத்தின்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து புலியில் ஒரு மாஸ் ஹீரோ சடனாக கீழே இறங்கி ஒரு ஃபேண்டஸி ஃபிலிம் பண்ண முடியுமான்னு யோசிக்க வச்சாரு. அப்புறம் லேட்டஸ்ட்டாக தெரியல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஹிட் கொடுத்தாரு. எக்கச்சக்க அவார்ட்ஸு, கோடான கூடிய ரசிகர்கள், டாக்டரேட் மற்றும் கனிமாமணி அவார்ட் வாங்கியிருக்காரு. எந்த நாளிதழ் ஏன் இவரெல்லாம் நடிக்க வரலான்னு கேட்டாங்களோ இப்போ அதே நாளிதழ் இவர் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நினைச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான வெற்றி ஒரு மனிதனுக்கு. இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. விவசாயிகள் நல்லா வாழ்ற அரசா மாறணும். செத்து போனாதான் நம்மளுக்கு தெரியும் பாப்பாங்களா? விவசாயி சாகிறதுக்கு முன்னால தடுக்க வர மாட்டாங்களா? இந்த மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். Nothing personal, just service. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. பின்னாடி பேசுறது பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் ஓட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. வெற்றி தோல்வி வந்து கொண்டு போவோம். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனால் வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். என்னை தியாகின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். பட் அதே நேரத்தில் சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. நீ வேற நாட்டில் இருக்க வேற நாட்டில் இல்லடா, ஒரே நாடு இந்தியா. தமிழ்நாடு தமிழன் வெறும் காத்த மட்டுமே வைத்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா. 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குறதாம் அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர? அதாவது சினிமாவில் வெற்றி தோல்விகள் சகஜம்தான். ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஒரு டூ ஆர் டை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கிறவன் ஜெயிப்பான். அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. என்னுடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது அது நல்லா ஓடணுன்றதில் என்னோட ஆர்வமும் வெறியாகவும் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் வெற்றி, தோல்வி, துக்கம், சந்தோஷம், வலி, போராட்டம் என ஒரு மனிதனின் வாழ்க்கை அடங்கி இருக்கு. நல்ல மனிதன் ரசிகனாய் பிறப்பெடுப்பதும், நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும், நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும், நல்ல தலைவன் ஒரு அண்ணனாய் வழி நடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம். நேசிக்கிற ஒரு கூட்டம் சேர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஓகே, இட்ஸ் எ 9 minutes வீடியோ जो விஜய் ஜிக்கு ஹோல் யூ நோ 25 years ஜர்னி जुन रहेको छ कॉलिवुड इंडस्ट्रीको जुन उतार चढ़ाव
देखि लिएर उनको पर्सनल लाइफ होइन अब सोसल इस्युज पोलिटिकल समथिङ केही के भनेको छ है धेरै ल्याङ्ग्वेज त मैले बुझिनँ बट जुन उहाँको फुल प्याकेज जर्नी रहेको छ त्यो देखाइएको छ जो ओके धेरै सपोर्ट गर्ने भनेको उहाँको फ्यान्सहरू नै रहेछ है हामीलाई थाहा भयो ओके वी अल्सो लभ यु विजयजी सो आजको लागि यति नै रियाक्सन भिडियो कस्तो लाग्यो तपाईँहरूकै रिक्वेस्टमा मैले रियाक्सन गरेको छु ओके छुट्नुपर्छ बाई बाई नमस्ते